நடிகர் ராமராஜன் நடிப்பின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமா மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தவர். ஆரம்பத்துல சினிமா வாழ்க்கையில உதவி இயக்குனர் இயக்குனரா பணியாற்றி நம்ம ஊர் நல்ல ஊர் என்ற படத்தின் மூலமா ஒரு கதாநாயகனா அறிமுகமானாரு. 1986ல இருந்து 1991 வரைக்கும் ராமராஜன் ஒரு புகழ்பெற்ற நடிகராகவே மாறிட்டாரு. 1987ஆம் ஆண்டு நடிகை நளினியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவரோட நடிப்புல வெளிவந்த கரகாட்டக்காரன் படம் பல்வேறு திரையரங்களை சுமார் 500 நாட்களுக்கும் மேல ஓடிருக்கு. 89ல இருந்து 91 இந்த 3 வருட இடைவெளியில அதிகமான பட வாய்ப்புகள் இவர்கிட்ட இருந்தது. ஒரு வருஷத்துக்கு 8 படங்கள் என தயாரிச்சு வெளியிட்டாங்க. 2000 ஆண்டு இவரோட தயாரிப்புல வெளிவந்த மேதை என்ற படம் படு தோல்வியை சந்திச்சது. அதற்கு பிறகு இவர் குணச்சித்திர வேடத்துல நடிக்க சொல்லி பல்வேறு இயக்குநர்களும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் சொல்லியிருக்காங்க. நடிச்ச ஹீரோவை தான் நடிப்பேன்னு சொன்னதால இவரோட பட வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடுச்சு. 80-90 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த மிகப்பெரிய நடிகர்.